ஹலோ எவ்ரிவன், என்னடா வீடியோ இவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? இது பார்ட் ஒன். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்ட் ஒன் பார்த்த பிறகு பார்ட் டூ பாருங்கள், அப்படின்னா தான் நீ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சேர்த்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல் சிட்டி பாய்ஸ். சாப்பிட்டாச்சு, அன்னதானக்கே கொடுக்குறாங்க சாம்பார் சாப்பாடு. இந்த இதுக்குள்ளே தான் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ மேலே ஒரு லிங்கம் இருக்குது தான் தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம அந்த மேலே ஒரு 1 கிலோமீட்டர் மேலே நடக்கணும் போல். அந்த மலை மேலே இருக்கும் நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்டெப்ஸில் நடந்து நம்ம வந்து இப்போ சிவன் மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது தான், அதை போய் நம்ம இப்போ போய் நம்ம பார்க்க போகலாம். வாங்க. இந்த சிறுமலைக்கு ஒரு சிறப்பு இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் ராவணன் மகன் இந்திரஜித் கூட லக்ஷ்மண் அண்டு ராமர் ஹனுமான் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் லக்ஷ்மனுக்கு அடிபட்டுருது. ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு, ஹனுமான்கிட்ட போயிட்டு சஞ்சீவினி மூலிகையை போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த சஞ்சீவினி மூலிகை எங்கே இருக்குது அப்படின்னா, துரோணகிரி மலையில் இருக்குது. துரோணகிரி மலை வந்து இமயமலைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹனுமான் அங்கே போகிறாரு, போய் தேடி பார்க்குறாரு. பட் ஆனால் அவரால் அந்த சஞ்சீவினி மூலிகையை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அந்த மலையவே அப்படி இலங்கைக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போயிட்டு அங்கே லக்ஷ்மணனை குணப்படுத்திட்டுறாரு. குணப்படுத்திட்டு அந்த மலையை ரிட்டனில் திருப்பி கொண்டுட்டு வரும்போது அதில் உள்ள ஒரு பகுதி வந்து உடஞ்சி கீழே விழுந்துருது. அந்த கீழே விழுந்த ஒரு பார்ட்டு தான் இந்த நம்ம சிறுமலை. ஸோ இந்த அதனால தான் இந்த சிறுமலையை நம்ம வந்து சஞ்சீவினி மலைன்னு சொல்கிறோம். இந்த சிறுமலையிலேயே மிக உயரமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற வெள்ளிமலை தான். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உயரமான பகுதி. இந்த வெள்ளிமலைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டாப்பு வந்து வெள்ளியில் இருக்குமா. பட் ஆனால் காலப்போக்கில் அதை மனிதன் வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகத்திய முனிவர் என்ன பண்ணாருன்னா, அதை வந்து ஸ்டோனாக மாற்றி வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம வந்து வெள்ளிமலை அப்படின்ட்டு சொல்கிறோம். முடியல ஏற. சரி, இனி நம்ம முன்னேறி செல்லலாம். மேலே 500 இயர் ஓல்டு சிவலிங்கம் இருக்குது, அதை போய் பார்க்க போகலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல மேலே போகிறதுக்கு. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இப்போவுமே நடக்க முடியல. மேடு சரியான மேடாக இருக்குது. ஸோ சாப்பிட வேறு செஞ்சோமா, சத்தியமாக முடியல நடக்கிறதுக்கு. ஆனால் உண்மையிலே ஒரு அருமையான இடம், வித்தியாசமான டெம்பிளாக இருக்குது. சிவன் சித்தர் பீடம் மேலே ஃபுல்லாக பேச முடியலனால இழைக்குது. நடந்து வேறு பழக்கம் இல்லையா நமக்கு, எதுக்கெடுத்தாலும் வண்டி எடுத்துகிட்டே போயிடுவோம். ஸோ திடீர்னு நடக்க சொல்லவும் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசியில் இருப்பாங்க பார்த்தீங்களா சித்தர்கள்லாம், அந்த மாதிரியே இங்கேயும் உட்காந்து சங்கு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதுவும் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல் இங்கே இப்படி இருக்குங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இங்கே வந்து பார்த்த பிறகு தான் இந்த இடமும் வித்தியாசமாக இருக்குது, இங்கே உள்ள மக்களும் வித்தியாசமாக இருக்காங்க. நடக்க முடியல. இந்த சோலையை திறந்து உள்ள சாமி உட்காந்துக்குவாங்க, மேலே போட்டு மூடி விட்டு பூசி விட்டுவாங்க. அந்த டைம் வந்தோடனே சாமி அப்படியே சாமி ஆகிடும். நிறைய பேர் செஞ்சுருக்காங்களா? அதே அந்த மாதிரி இருக்கும். எங்கே போனோம், என்ன அண்ணது? கீழே பூஞ்சோலைன்னு உள்ள கீழே போனோம். பூஞ்சோலை ஸ்டார்டிங்கில் வர்றீங்களா? ஆமாம். அந்த இதில் கீழே அந்த ரோட்லேயே. எவ்வளோ தூரம் போகணும்? சும்மா கொஞ்சம் தான், அதில் ஓட தண்ணி போகுது.
அதுலயே போய் சில பேர் குளிப்பாங்க, குளிச்சுட்டு அங்கனக்குள்ள சாமி கும்பிட்டு தனிக்க வச்சுட்டு வருவாங்க. ஒரு ஆசிரம் ஒண்ணு இருக்கு, அந்த அதே தான் சொல்றீங்க? அதான் பூஞ்சோலை. ஓ, அதுதான் பூஞ்சோலைங்கிறதா? அந்த இது ருத்ராட்ச மரம் இப்ப நீங்க இந்த போட்டிருக்கீங்களா, அதுல ஒரு சாமி வந்து ரெண்டு மூணு சாமி அங்க உள்ள ஜோசம் தான் இருக்கும் சொன்னாங்க. ஜோசம் சொன்னாங்க. இப்ப இந்த சாமி இருக்காங்களா? ஆமா, இவரு. இப்ப இப்ப இவங்க பாக்குற அளவுக்கு பார்த்தோன்னா கரெக்டா அவர் வந்து கடவுள் வந்து சாமி வந்து சொல்லிடு, உனக்கு ஒதுங்க வேண்டிய டைம் வந்துச்சுப்பா, ஒதுங்கப்பான்னு ஒதுங்கிடுவாங்க. கீழ இருந்து 1000 feet இருக்கும்னு சொல்றாங்க. பிளேஸ் கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்குது. டிராவல் பாறையில பாருங்க, தண்ணி கசிஞ்சிருக்கு. சிறுமலை உண்மையிலே செம பிளேஸா இருக்குது. ஆஃப் ரோடு பா, மேல இருந்து வியூவை பாருங்க, வேற லெவல். இதான் நாங்க வந்த பார்த்த, தெரியுதா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தயவு செய்து நீங்கள் வந்தீங்கன்னா செருப்பு கழட்டி போட்டு வந்துடாதீங்க, செருப்போடே மேலே வாங்க. சரி, நம்ம ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி இன்னும் மேலே போகலாம். செங்குத்தாக இருக்குதே, எப்படி இருக்குது பாருங்கள், கீழே மலையை பாருங்கள். மேல அப்படி தொடர்ந்து பெய்கிட்டே இருக்கிறோம். மூச்சு வேற வாங்குது, முடியல. தண்ணி குடிச்சு குடிச்சே தான் மேலே ஏறுறோம். அப்பா பாருங்க, வேற லெவல் பிளேஸு உண்மையில். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். சரி, நான் படி மேலே ஏறி போகிறேன். காட்டு வழி போகிற புள்ள கவலைப்படாத, காட்டுப்போலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. அந்த ஃபீலிங் கொடுக்குது இப்போ எனக்கு, அந்த சாங் ஞாபகத்துக்கு வருது இந்த காட்டுக்குள்ளே போகும்போது. செங்குத்தா ஏறுது மேல. எவ்வளவு தூரம் ப்ரோ? 500 meters. ரெண்டு இதே செங்குத்தா தான் போகுது மேல வரைக்கும். ஓகே, தேங்க்யூ. மேல அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறி போய்கிட்டு இருக்கிறோம். ஊர் தெரியுதா? ஃபுல்லாக கருங்கல்டா, கருங்கல்லே பாதை போட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சு கதை, காலில் அடிச்சிட்டு கல். வயசானவங்கெல்லாம் வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கல் எப்படி இருக்குது பாருங்கள், பாறாங்கல்லாம் இருக்குது. வயசானவங்களெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே முடியாது. ஃபேஸ பாருங்கள், ஓவர சொட்டாயிடுச்சு. இவ்வளோ செங்குத்தான நம்ம பதில ஏறி வரோமா? ஸோ ஓவர் சொட்டு, மூச்சு வேற பயங்கரமாக வாங்குது. டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு, அந்த ஃபீலிங் கொடுக்குது. மேலே ஏதோ சிவலிங்கம் இருக்குது போல், அதை பார்க்குறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி போக வேண்டியிருக்குது. பேச வேற முடியல, தண்ணி வேற தாகமாக இருக்குது. சரி, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்.
தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் ரெண்டு கட்டிங் இருக்குது தான். ஸோ இன்னும் சீக்கிரமாக நம்ம மேலே போயிடலாம். இப்போ இங்கே கொஞ்சம் பாதை கொஞ்சம் பரவாயில்ல, என்னையே பாருங்கள் கொஞ்சம் எனர்ஜி கிட்டிக்காக இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், தண்ணி குடிச்சனால கொஞ்சம் எனர்ஜி வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் டெரிஃபிக்கான ட்ராவல் தான் இது. குழந்தைங்க வயசானவங்க இவங்கெல்லாம் வரணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவாங்க. வயசானவங்க வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கையில் ஏதாச்சும் கம்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, மறக்காமல் செருப்பு போட்டுடுவாங்க, ஏன்னா கல்லில் சுத்தமாக நடக்க முடியல. குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொண்டுட்டு வாங்க. ஸோ அப்படிலாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மலையில் நம்ம ஏற முடியும். ஏத்தம் ஏறுது. ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் மேலே போய்கிட்டு இருக்காரு பாருங்க. ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு, ஸோ நடக்க முடியல. அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டுன்னு அப்படியே உட்காந்துட்டோம் எல்லாரும். எவ்வளோ நேரம் தாங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறது. நாங்கள் ஏறி வந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செங்குத்தான உச்சமாக இருக்குது, இன்னும் 500 மீட்டர் மேலே போகணுமா. என் கூட வந்த நண்பர் அவரும் மலையில் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவர் ஒரு ஓரமாக தியானம் பண்ணட்டும், நான் உங்களுக்கு இந்த மலையோட அழகை காட்டுறேன். மலைகளின் சிற்றரசி சிறுமலை, அதோட அழகை நீங்கள் பாருங்கள். இடத்துல கிட்டத்தட்ட மேலே நிற்கிறோம், ஸ்லோப்பை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், பாதையும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இனிமேல் மேலே ஏறி போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மலை உச்சி, கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்தாச்சு. தெரியுதா? அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில் சிவன். கிட்ட வந்துட்டோம் மலை உச்சிக்கு, ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிருக்குது கீழேருந்து மேலே நடந்து வர்றதுக்கு. நெஞ்சி ஹார்ட் பீட் ஓவராக இருக்குது, பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்குது. ஓகே வாங்க நம்ம இப்போ கிட்ட பார்க்கலாம், கோயில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு பிள்ளையார் இருக்காரு, போகிற வழியிலே பிள்ளையார் இருக்காரு. சரி பிள்ளையாரை பார்த்துக்கோங்க, நம்ம இப்போ நம்ம மேலே போகலாம். எனக்கு உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிறேன் 500 இயர் ஓல்டு சிவலிங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் நான் இதை பார்க்குறதுல. இன்னும் 2-3 மினிட்ஸில் நான் கிட்ட நெருங்கிடுவேன். வாங்க இப்போ நம்ம கோயில்கிட்ட போகலாம். மேலே வந்தாச்சு மலை உச்சிக்கு. இதான் நம்ம வந்த பாதை. கோயில் கிட்ட வந்தாச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஃபைனலி சிவலிங்கத்தை பார்த்தாச்சு.
சாமி கும்பிட்டாச்சு. மலைக்கு வந்து சிவலிங்கம் பார்த்தீங்களா? மலை உச்சியில் சிவன் இருக்காரு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் உள்ள நம்ம என்ட்ரி ஆகும் போகும்போதே விநாயகர் இருப்பார் அதில். தென் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார் பாருங்க. இதில் வந்து முருகர் இருக்கார். இப்போ முருகர் சாமியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த சிறுமலைக்கு வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நேராக வந்து பாருங்கள். வீடியோவில் பார்க்குறத விட நேராக வந்து பார்த்தா தான் அதோடய அழகை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் உங்களை இருந்தாலும் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.